ஐபிசி ஹெல்த் நேர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு உங்களுடைய கால் வீக்கத்தை எப்படி குறைக்கலாம் அப்படின்னு தான் ஒரு சில டிப்ஸ் சொல்ல போகிறேன். நம்மளோட உடம்புல பல்வேறு பகுதிகளில் திரவம் தேங்குவதால் ஏற்படுற வீக்கத்துக்கு மருத்துவத்தில் எடிமா அப்படின்ற பெயர். சில சமயங்களில் வீக்கம் தன்னால் மறைஞ்சிடும், சில சமயத்தில் மறையாமல் இருக்கும். அப்படி மறையாமல் ரொம்ப நாள் வீக்கம் நீடித்தால் கண்டிப்பாக நம்ம டாக்டரை கன்சல்ட் பண்ணணும். எடிமா பொதுவாக கால்கள் இல்லைனா பாதங்களை தான் பாதிக்கும். ஆனாலும் அடிவயிறு இல்லைனா முகத்தில் கூட எடிமா சில சமயத்தில் பாதிக்கலாம். நம்மளோட கால்களில் வீக்கம் குறையறதுக்கு நம்ம வாழ்க்கை முறையில் சில மாற்றங்களை செய்யலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல தண்ணீர். திரவம் தேங்குவதால் வீக்கம் ஏற்பட்டாலுமே தண்ணீர் குடித்தா கண்டிப்பாக நம்மளோட வீக்கம் குறையும். தினமும் 8-10 கிளாஸ் தண்ணீர் குடிக்கணும். நம்ம உடலுக்கு தேவையான போதிய அளவு தண்ணீர் குடிக்கலன்னா உடம்புல இருக்கிற திரவம் தேங்கி வீக்கம் ஏற்படுறதுக்கு ஒரு காரணமாக மாறிடும். நம்மளோட உடலில் ஏற்படுற காயம் காரணமாக கணுக்கால் இல்லைனா பாதத்தில் ஏற்படுற வீக்கத்திற்கு ஐஸ் பேக் வைக்கலாம். அப்படி இல்லைனா கம்ப்ரெஷன் அப்படின்ற பேண்டேஜ் வாங்கி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லைனா குளிர்ந்த நீரில் நம்மளோட கால்களை ஊற வைக்கலாம். நம்மளோட காலை எப்போவுமே உயர்த்தி வச்சுக்கலாம். உட்காரும் போதோ இல்லைனா படுக்கும்போது கால்களை உயர்த்தி வச்சுக்கலாம். இப்படி நம்ம கால்களை உயர்த்தி வைக்கும்போது கால்கள் மேலே நம்ம எந்த ஒரு சுமையுமே வைக்கக்கூடாது. இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்மளோட கால்களில் இருக்கிற வீக்கம் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கல்லுப்பு. நல்லா வெதுவெதுப்பாக இருக்கிற தண்ணியில் ஒரு சிட்டிகை கல்லுப்பு கலந்து காலை ஊற வச்சா போதும், நம்மளோட காலில் இருக்கிற வீக்கம் அப்புறம் வலி குறைஞ்சிரும். உடலில் இருக்க நச்சு பொருட்களையும் அதிகமாக இருக்கிற திரவங்களை நீக்கிறதுக்கும் எலுமிச்சை ஜூஸை நம்ம தினமும் குடிக்கலாம். மேக்னீஷியம். உடல் நீர் தேங்கிறதுக்கு நம்மளோட உடல்ல மேக்னீஷியம் குறைபாடு இருந்தாலும் ஒரு காரணமாக இருக்கலாம். அதனால மேக்னீஷியம் அதிகமாக இருக்கிற உணவுகளை நீங்க உட்கொள்ளலாம். டோஃபு, கீரை, முந்திரி, பாதாம், டார்க் சாக்லேட், ப்ரோக்கோலி மற்றும் அவகேடோ. இந்த மாதிரியான உணவுகளை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களோட உடலுக்கு தேவையான மேக்னீஷியமை இது கொடுக்கும். உங்க உடல்ல இருக்கிற வீக்கத்தை குறைக்கிறதுக்கும் உதவி செய்யும். நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடில் நிறையா உப்பு போட்டு சாப்பிட்றீங்க அப்படின்னா உப்பை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. உப்பு நம்ம அதிகமாக எடுக்கிறதுனால நம்ம உடலில் திரவம் அதிகமாக தேங்க ஆரம்பிச்சிடும். நம்ம உணவில் உப்பை குறைக்கும் போது நம்மளோட உடலில் திரவம் தேங்கிறத இது ரொம்பவே குறைக்கும். அது மட்டும் இல்லாமல் பாக்கெட் உணவு அண்ட் கொழுப்பு உணவுகளை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. உங்களோட காலில் தேங்கியிருக்க திரவத்தை நீக்கிறதுக்கு கால் மசாஜ் உதவும். உங்ககிட்ட மசாஜர் இருந்தாலோ இல்லைனா உங்களோட கைகளாலோ நீங்கள் மசாஜ் செஞ்சீங்கன்னா உங்களோட காலில் இருக்கிற வீக்கத்தை குறைச்சி உங்களோட கால் வலியை போக்கலாம். உயர் ரத்த அழுத்தத்தையும் அதே மாதிரி திரவம் தேங்குறதுக்கும் பொட்டாசியம் குறைபாடு கூட ஒரு காரணமாக இருக்கலாம். அதனால சர்க்கரை வெள்ளி கிழங்கு, வாழைப்பழம், கோழிக்கறி இந்த மாதிரியான உணவுகள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் பொட்டாசியம் அதிகமாக இருக்கிறதுனால உங்களோட உடலுக்கு தேவையான பொட்டாசியத்தை இந்த உணவுகள் தரும். அதனால இந்த உணவுகளை நீங்கள் எடுத்துக்கிறது மூலமாக உங்களோட கால் வலி மற்றும் வீக்கத்தை போக்கலாம். இந்த வீடியோவில் உங்களோட கால் வீக்கத்தை நீங்கள் எப்படி சுலபமாக போக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். இதே மாதிரி நிறையா ஹெல்த் ரிலேட்டட் டிப்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு IBC Health க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.